எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் மட்டும், கிருஷ்ணராயபுரம் தொகுதி ஃபுல்லாக மட்டும் கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 7 பள்ளிக்கூடம் திறந்திருக்காங்க. அதில் வந்து 5 மெட்ரிக்கு, 2 சிபிஎஸ்சி. எங்கே போய் முடியும்னு தெரில, அது அப்படியே இருக்கு, அதை விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுர், எங்கள் ஒன்றியம், எங்கள் ஒன்றியத்தோட அந்த ஹெட்டு தான் கடவுர். அந்த கடவுர் மக்களோட வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கு கடந்த இந்த 50 ஆண்டுகளில் திராவிட ஆட்சியில். கடவுர் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் மலையாள சூழ்ந்த பகுதி, அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஊர் தான் கடவுர். அந்த கடவுரோட எங்கள் விவசாயிகளுக்கு வானம் பார்த்த பூமி தான் இது வரைக்கும். இப்போ சொல்லப்போனால் பொன்னனி ஆறுலேயும் தண்ணி இல்லை, போதிய மழை இல்லாதனால வானம் பார்த்த பூமி தான். ஒரு உலகத்திலேயே கண்டிராத அதிசயம் ஊர்னா கடவுர் சொல்லலாம், மலைகளின் அரசன்னு கூட சொல்லலாம். எங்கள் எப்போ எங்கள் எல்லா பக்கமும் 4 பக்கமும் பச்சை பசேர்னு இருந்த ஊர், இப்போ இந்த 50 ஆண்டுகளில் திராவிட ஆட்சியில் ஒரு வறண்ட இதான் காணப்படுது. கடவுர் வந்து ஊராட்சியாக இருந்திருக்கு, ஊராட்சி ஒன்றியமாக இருந்திருக்கு, தாலுக்காவாக இருந்திருக்கு, சட்டமன்ற தொகுதியாக இருந்திருக்கு. இந்த மாதிரி அரசோட தலைமையகமாக நிறைய இதில் செயல்பட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து எங்கள் மக்களோட கோரிக்கை என்னென்னா, ஒரு கடவுரை வந்து ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கையே. ஏன்னா பொருளாதாரத்துலேயும் வாழ்வாதாரத்துலேயும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. சுற்றுலா தலமாக அமைச்சா வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்திக்க உதவிகரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா கடவுரில் மட்டும் ஒரு சுற்றுலா தலங்கள்ங்கிறது ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. நம்ம கடவுரில் வந்து ஒரு 34 சிற்றூர்கள் இருக்குது, அதில் வந்து 15,000-க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, தமிழக மலைவாழ் மக்களில் நாங்களும் ஒன்றுங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியணும். ஆமாம், தமிழக மலைவாழ் மக்களில் நாங்களும் ஒருத்தவங்க தான். பார்த்திங்கன்னா நம்ம கடவுர் சுற்றுலா தலங்களில் முக்கியமாக ஒரு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குதுன்னா பொன்னனி ஆறுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது பொன்னனி ஆறு ஆனால் எங்கே இருக்குது. கடவுர்னு ஒரு ஊர் இருக்கா என்னன்னே தெரியாது. இப்போ கூட ரீசண்டாக நம்ம சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து, அங்கே ஆர்கியாலஜிலேருந்து வந்து, உலக மலைகள்லேயே கண்டிராத ஒரு அதிசய கற்கள்லாம் எங்கள் கடவுர் மலையில் இருக்குது. அதை இது பண்ணிகிட்ருக்காங்க, கார்பன் டை பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னா, கடவுரை சுற்றுலா தலமாக அறிவிச்சே ஆகணும். அப்படின்னா தான் எங்கள் பகுதி மக்களோட வாழ்வாதாரமோ பொருளாதாரமோ ஒரு மேம்படுங்கிறது தான் எங்களோட பல வருட கோரிக்கையாக இருக்குது. ஆனால் யாரும் செவி கொடுத்து கேட்கறதாவே இல்லை. இப்போ கடவுரில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்கா நான் சொன்னேன்ல. இதில் வந்து இந்த அருணகிரீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் நம்ம ஐயா நம்மாழ்வார் நினைவகம், நம்மாழ்வார் வாழ்விடம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ப சேவா சங்கம்னு அது ஒன்று இருக்குது. எல்லாமே முழுவதுமே இயற்கையை பற்றிய தான் இன்ப சேவா சங்கம்ங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொப்பையசாமி மலைன்னு ஒரு இது, ஒரு புகழ்பெற்ற கோயில். சிவன் கோயில் இருக்குது அங்கே. நம்ம கடவுர்லேருந்து ஒரு 3000 அடிக்கும் மேலே ஏறி போகிறதுக்கு இதுக்கு ஒரு பாதை இருக்குது. ஆனால் அரசு வந்து எதுவுமே அந்த பாதையை கூட சரிப்படுத்தி இன்ன வரைக்குமே தரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் ஊருக்கும் திண்டுக்கலுக்கும் போகிறதுக்கான ஒரு கதவு கணவாயின் ஒன்று முன்னாடி இருந்திருக்கு. அது வந்து இப்போ பாலடைஞ்சு கிடக்குது, அதையும் சரி பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இந்த கட்டபொம்மனோட தம்பி ஊமத்தர தூக்கிலிடப்பட்ட இடம்னா நம்ம கடவுரை தான் சொல்கிறாங்க, அதுவும் இருக்குது. அப்படியே நிறைய இருக்குது கடவுரில் சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. எங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அரசே ஒரு ஒரு பார்வையிட்டு கடவுரை வந்து சுற்றுலாத்தலமாகலாம், ஒரு கரூர் மாவட்டத்தோட சிறந்த சுற்றுலாத்தலம்னால் நம்ம கடவுர் சொல்லலாம். இதுதான் எங்களோட கோரிக்கை. ஒரு அரசு செவி கொடுத்து கேட்டு சுற்றுலாத்தலமாக மாற்றினா எங்களுக்கும் நல்லாயிருக்கும், எங்கள் பகுதியோட வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் மேம்படுங்கிறது எங்களோட ஒரு தாழ்வான கோரிக்கை. அவ்வளோதான்.